நாள் பன்னெண்டு நாள் வந்து இங்கே தான் இருக்கு அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்தை அப்புறம் மறுஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க. மேலெல்லாம் போவாது, மேலே போக வழி தெரிஞ்சுக்கினா தானே மேலே போகிறதுக்கு. அதான் அது கருட புராணத்தில் அப்படி சொல்லுவாங்க. கருட புராணத்தில் சொல்லிடுவோம் மனுஷனை நல்வழிபடுத்துறதுக்கு. ஓ, கருட புராணத்தில் மனுஷனை நல்வழிபடுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனா தானம்மா போகிறதுக்கு. போனால் போகலாம், போக முடியலையே. இவன் உடல் மேலே ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்றி வச்சு தெரியணும். கடவுள் மேலே எங்கேருந்து வரும்? எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் குழப்பம் இல்லை சாமி நாளைக்கு என்ன அவனுக்கு குழப்புக்கு வழிபடணுன்னுவான். இல்லை ரொம்ப பணக்காரனால்தான் அவனுக்கு போவே நேரம் இருக்காது, கோயிலுக்கு போகிறனால்தான் பிஸியாக வியாபாரம் நடக்கும். எனக்காவது ஒரு நாளைக்கு வயல் கட்சா ஐயா இவ்வளோ சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமீன் விடுவான். 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன், ஓ அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான், கோடி கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவுக்கு பணத்தை வச்சுறான் அவனும் கோயிலுக்கு போகிறான், இவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்டான் அடுத்த வேலைக்கு சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான், இவன் போனால் என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனானே தவிர ரெண்டு பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா. கடவுளை கும்பிட போனோம், கடவுளாண்ட போனால் கண் மூடி நிற்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேட்குற மாதிரி கேட்டணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணிட்டா, கோயிலுக்கு போனேன்னா சாமிக்கிட்ட அரை மணி நேரம் பேசுகிறான், ஆனால் சாமிக்கு காதே கிடையாது. அப்புறம் இவன் சொன்னது எங்கேருந்து கேட்கும் இல்லையா, தனக்கே சொல்லிக்கிறான். இவனுக்கே இவன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இவன் சொல்லிக்கிறது சாமி செய்கிற மாதிரியோ சாமி கிட்ட சொல்லிட்ட மாதிரியோ இவனா ஒரு பிரம்மையை கற்பனையை உண்டாக்குறானே தவிர இதில் எந்த வித நிஜமும் இல்லைம்மா. உன் விதி என்னவோ அது உன் முடிவு, அதை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது, எந்த மனிதனுக்கும் நடக்காது. இன்னுமே கேள்வி கேட்கவே எதுவும் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு வீடியோ பார்க்கவும் எல்லாமே உணர முடியுது, என்னால எல்லாம் உணர முடியுது. எல்லாம் சொன்னது எல்லாமே 100% சரியா இருக்கு. ஆனா அதை புரிஞ்சு அந்த நிலையில போகிறதுக்கு தான் மன பக்குவம் பக்குவப்படாது. மனமாகப்பட்டது அது ரெண்டு இடத்துல தெரியும், ஒன்று உள்ள சுற்றி கற்பனையை உண்டாக்கிக்கின்னு இருக்கும், இல்லை வெளியே போய் சுற்றிட்டு வந்துடும். இருக்கிற எண்ணத்தெல்லாம் ஊரில் இருக்கிற எண்ணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து வச்சிடும். அந்த வெளியேகிற எண்ணமெல்லாம் நமக்கு உதயமாகும், இல்லை உள்ளவே இந்த கற்பனை பண்ண எண்ணங்கள்லாம் கனவாக வந்துடும். இது ரெண்டு விதத்தில். ஆனால் இதை ஒரு விதத்தில் நீ எங்கேயும் வெளியும் போவேண்ணா, நீ எதையும் நினைக்க வேணா, சும்மா உட்காந்துக்கிறன்றது தான் இந்த வேலை. சும்மா இருப்பதே சுகம். சுகம் சரி சாமி, எனக்கு ஒரு 6 மாசமா இந்த கை எடுத்து அந்த வலி தீர்றதுக்கு, அது கர்மா தான். எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட அத்தனையும் கர்மாமா, உடல் சம்பந்தப்பட்டது அத்தனையும் கர்மா. ஆஹா, நான் ஒரு பாவமும் பண்ணலைங்க, நான் பிறந்ததுலேயே புண்ணியம் தாங்க பண்ணினுங்கிறேன்னுவான். போன பிரிவில் பண்ணலையா, பட்டினத்தார் அவ்வளோ பெரிய மகன், ராஜனா ராஜாவை விட பெரிய பணக்காரனா இருந்தவன் மொத்தத்தையும் உதிரி போட்டு கோமனம் கட்டி ரோட்டுக்கு வந்துட்டான். உஜினி நாட்டில் போய் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப பெருசாக போவோம். உஜினி நாட்டில் தண்டனை கொடுக்குறாங்க. அப்போது உஜினியில் சொல்கிறாரு, ஐயா சராசரி எனக்குன்னு எதையுமே நான் வச்சுக்கல, என் வாழ்வே நீ தான். ஆனால் எனக்கு ஒரு மனிதனால் தண்டனை கொடுக்க முடியாது, நீ தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் இந்த ஊன் உடல் எடுத்து நான் ஒரு பாவமும் பண்ணலை, ஆனால் போன பிரிவில் நான் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல, அது வந்து இங்கே நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு அந்த கழுகு மரமே எரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய பட்டினத்தார் சொல்கிறாரு, போன பிரிவில் செய்த பாவம் இந்த பிரிவில் வந்து நமக்கு தெரிஞ்சோம் தெரியாதையும் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம். அப்போ வரதானே செய்யும், அனுபவிச்சு தானே ஆகணும். அதுக்கு மாந்து மாத்திரை ஊசி போட்டுன்னு காலத்தை தள்ளிட்டு போக வேண்டியதாம்மா. கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. சரிம்மா, கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நிகழ்கால நடக்கிற மாதிரியே இருக்குது, நாய் துரத்துகிற மாதிரி பூனை கடிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நான் கனவுல கத்த ஆரம்பிச்சிடுறேன், அழுக ஆரம்பிச்சிடுறேன். எழுந்திருக்கும் போது தலைவலியோட தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எண்ணங்கள் பிரதிபலிப்புன்னு தெரியுது, இருந்தாலும் நம்ம படுக்கும் போது நினைச்சு மறக்க முடியல. 10 போது கனவு வந்தது, பூனை கடிச்சது, நாய் கடிச்சது, எலி கடிச்சது, மூச்சுக்கும் போது வந்து கடிச்சுதா கடிக்கல. அப்ப கனவுன்றது ஒரு பொய், நம்ம மன பிரம்மை, நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சொல்லிருக்கீங்க, மைண்ட்ல வந்து எண்ணம் கருத்து,
ரெண்டு இருக்குது. இவனுக்கும் இந்த ரெண்டு வகையில் செயல்படுது. எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 1 கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாகுது. நேற்று சாப்பிட்டது என்ன பண்ணால் இன்னைக்கு தெரியாது இல்லையா? அப்போ அது எண்ணத்தோடு போயிடுச்சு, கலைஞ்சு போயிடும். எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாது, அது மூளையில் பதிவாகும். அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம அந்த நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் கனவுல அது வரும். இது கனவுன்றது ஒரு பிறவி இது மட்டும் வர்றதில்லை, பல பிறவிதும் வர்றதில்லை. இது எதனால் வருது? அந்த பதிவுகள் ஆகிது பாரு, அந்த பதிவுகளால் வருது. இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது. அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும். இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் இந்த வருஷமான திவசம் பண்ணணும், சரி, அது பண்ணலைன்னா வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த திவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. சரி, அவங்களுக்கு தட்சிணம் கொடுக்கறது, பிராமணனுக்கு தட்சிணம் கொடுக்கறது எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. இல்லாதவங்க என்ன பண்ணுற சாமி, எது வந்து அந்த இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும்? செத்தவங்களுக்கு நீ தேவசம் கொடுக்கறதால போய் சேராதம்மா. இந்து மத சமுதாயத்தைப்படி செத்தவன் மறுபிறப்பு உண்டு. இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னு வாங்க, கிறிஸ்தவனில் மறுபிறப்பு இல்லைன்னு வாங்க, இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எது வரைக்கும் எடுக்காமல் இருக்கும், அது ஒரு காரியம் பண்ணுற 16 நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் உங்களுடைய சுத்தம் உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக மறந்து போகிற ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாடகை இருந்தோம், அந்த தெரு பார்க்கும் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த கூட நினைப்புக்கு வருது இல்லை, அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தது இல்லை ஆன்மா, அப்போ அது வெளியே போச்சு. அந்த நினைப்பு அந்த 16 நாளைக்கு வரும். அந்த 16வது நாள் கழிச்ச உடனே ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது, அப்போ அது வேற உடல் எடுத்துக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, எங்கள் அம்மா செத்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷமாக நான் தேவசம் பண்ணின்னுக்கிறேன், அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா பிறந்து எங்கேயோ காலேஜில் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அவங்க குழந்தை குட்டியோடு தங்குறாங்க, ஆனால் நான் தவசம் பண்ணிக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன்னா எங்கள் அம்மாவுக்கு பண்ணல, எனக்கு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது, ஓ பாட்டிக்கு அப்பா இப்படி செய்தார், அப்பாவுக்கு இப்படி நம்ம செய்யணும்னு வழி காட்டுறதுக்கு தான் இதை செய்கிறமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா. இது ஏன் நான் செய்கிறேன், எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால், அந்த நாள் எம் தௌசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் செத்தவனே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நினைக்க போகிறதே கிடையாது. நினைப்பானா அம்மா நினைப்பானா, கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான். அந்த நாளே என்ன மறந்துடுறாங்க நிறைய பேர், கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றாம்மா. அவங்க மறைஞ்சு போனவங்கள நினைப்பானா, நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நாள்கள் வச்சிருக்குது எதுக்காகனா, அந்த 4வது நீ பெற்றவங்களை நினைடாமா உன் மனசில் அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அந்த நாள் 50 பேருக்கு என்னால் சோறுபட முடியுது. அப்போ 50 பேருனுடைய உடல்லையும் இறைவன் வாழறான், அந்த 50 பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணின்னுக்குறேன். இது வரைக்கும் 25 வருஷமாகவும் பண்ணின்னுக்குறேன். ஏன்னா தானம் பண்ணுறது இந்த காரியம் பண்ணுறது தவறில்லை, நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணும்னா இதெல்லாம் வழி நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுக்குன்னுட்டு 1000 கூட்டுன்னு வந்து 1000 கொடுத்துட்டு சாப்பாடு செலவு 10,000 வச்சுட்டு இல்லாத கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா 1000 வந்து ஒன்றும் சொல்லி உங்க அம்மா கிட்ட போக போறது இல்லை, உங்க அப்பா கிட்ட போக போறது இல்லை, நீ மனசுல நினைக்கிற தெரியுமா, அந்த நினைவு தான் அவங்களாண்ட போகும். அதனால ஐயரையும் கூப்பிடாத, தைரியம் கூப்பிடாத, நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அதுவே மன நிறைவு கொடுக்கும். கடவுள் 1000 கோயிலில் சொல்றாருன்னா 1000 வந்து அவர் சொன்னவன் உன் கூட வராரு கிடையாது. மனசு கடவுள்ன்றது உன் மனசுக்குள்ளதாங்குது, உன் மனம் ஏதோ நினைக்குதோ அதுவோ அது ஆக போகுது. அதனால மற்றவங்க சொல்றதால அது ஆகாது. அதனால உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அது தப்பு இல்லை. சரி, சரி, சந்தோஷம்.